வணக்கம் அன்பானவர்களே, இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் சபைக்கு வருந்தாக. உயிர் திரு நா பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய முள்வேலிகள் அத்தியாயம் 14. சில நாட்களுக்கு பின் தபாலில் அவனுக்கு அந்த மலையாள பத்திரிகை வந்தது. கட்டுக்கடங்காத ஆவலுடன் காலனில் இருந்த மலையாளமும் தமிழும் அறிந்த நண்பர் ஒருவரிடம் அதை எடுத்துச் சென்று தனக்கு படித்து காண்பிக்கும்படி சொன்னான். புரியாததை மொழிபெயர்க்கவும் சொன்னான். படிக்கும் முன் அதில் தன் மனைவியின் படத்தையும் பக்கத்து வீட்டு செக்ஸ் ராணியின் படத்தையும் சேர்த்து பார்த்ததில் அவனுக்கு ஒரே அதிர்ச்சி. பக்கத்து வீட்டை பற்றி கண்ணனின் திடுக்கிடும் தகவல்கள். குடிவெறியுடன் நள்ளிரவில் வந்து கதவை தட்டினார்களாம். பட்டுப்புடவை விற்கும் பாகவதர் என்கிற மாதிரியான தலைப்புகளுடன் அவன் கூறிய விவரங்களோடு அப்படியே இருந்தன. எதையும் மாற்றவும் இல்லை, சொல்லியதை குறைக்கவோ குலைக்கவோ கூட இல்லை. ஆனால் கண்ணன் பற்றி அவனது இரு பக்கத்து வீட்டுக்காரர்களும் கூறிய அபிப்பிராயங்களும் சேர்ந்தே பிரசுகமாயிருந்தன. அம்மணி அம்மாளின் பெண் செக்ஸ் ராணி சொல்லியிருந்தாள். பக்கத்து வீட்டு ஆண்கள் யாரையும் நான் பார்த்து பழக நேர்ந்ததே இல்லை. பக்கத்து வீடு என்றாலே சுகன்யாக்கா நினைவுதான் எனக்கு வரும். அவங்க குழந்தை கலா ரொம்ப ஸ்வீட் கேர்ள். சுகன்யாக்கா மாதிரி பொறுமையே உருவான ஹவுஸ் ஒய்ஃப் மிகவும் அபூர்வமா தான் இருப்பாங்க. அதுதான் என்னுடைய அபிப்பிராயம். இந்த அக்காவோட சிரிச்ச முகத்தை என்னால மறக்கவே முடியாது. அவங்க கணவர் ரொம்ப முன்கோபக்காரரா. ஒரு ஸ்னிங்னு அவங்க சொல்றதுல இருந்தே நான் அந்த ஆளை பத்தி புரிஞ்சுக்க முடிஞ்சது. பாவம், அக்காவும் அவங்க குழந்தையும் தன்னுடைய கணவருக்கு பயந்து பயந்து புருஷ ஆபீஸுக்கு போனதுக்கு அப்புறம் வெளியில எங்காவது போனதுக்கு அப்புறம் பார்த்து பார்த்து தான் எங்க வீட்டுக்கு ரகசியமா வந்து பழகுவாங்க. வீடியோல படம் பார்ப்பாங்க. நான் என் அக்கா எல்லாரும் நடிச்ச படங்களை நாங்க தியேட்டருக்கு போய் பார்த்ததே கிடையாது. எங்க வீட்டுல வீடியோல தான் பாப்பாங்க. அவங்க புருஷன் வேலைகள் யாரும் போடாததால அக்காவுக்கு வீட்டு வேலை அதிகம். இத்தனை வேலைகளையும் பொறுமையா செய்வாங்க. அவங்களுக்கும் எனக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை, இரண்டு பேருக்குமே பச்சை மிளகு ஊறுகானா ரொம்ப கொள்ள பிரியம். கேரளாவில இருந்து எங்களுக்கு வர்றப்ப அம்மா அவங்களுக்கும் மிளகு ஊறு கொடுத்து அனுப்புவாங்க. எனக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருந்தோ, இந்த பக்கத்து வீட்டு சுகன்யா அக்கா தான் என்னுடைய முதல் ரசிகை அப்படிங்கறதுதான் என்னோட அபிப்பிராயம். அவங்கள ரசிகை என்று சொல்றது ரொம்பவே தப்பு. சிநேகிதி அக்கா என்றுதான் சொல்லணும். அதுதான் மிகவும் பொருத்தமாய் இருக்கும் என்று பேட்டியுடன் பாகவதரின் பேட்டியும் சேர்ந்து பிரசுகமாயிருந்தது. பாகவதர் தன் பக்கத்து வீட்டுக்காரரான கண்ணனை பற்றி எதுவும் சொல்லாமல் சமாளித்திருந்தார். என்னோட உடனடியான பக்கத்து வீட்டுக்காரருக்கும் எனக்கும் அத்தனை சுமூகமான உறவு இல்ல. அதனால அவரை பற்றி நான் புகழ்ந்தாலும் தப்பாயிருக்கும், நித்தித்தாலும் முறையா இருக்காது. ஆகவே அந்த வீட்டை விட்டுட்டு பொன்குன்னம்னு அம்மணி அம்மாள் வீட்டை பத்தி நான் சொல்லிடுறேன். அந்த வீட்டார் என்ன தங்களுடைய காட்ஃபாதர் மாதிரி நினைக்கிறாங்க. நானும் அவளை என் குழந்தை மாதிரி பாவிச்சு பழகிட்டு வரேன். அம்மணி அம்மாளுக்கு பூ மாதிரியான மனசு, நிறைய தர்மம் பண்றா. அவளுடைய பெண்கள் சினிமாவில எப்படி எப்படி நடிக்கிறாளோ, வீட்டுல அவா எதுவும் நடிக்கிறது இல்ல. பக்தி சிரத்தை பெரியவங்களிட மரியாதையா நடந்துக்கிறதுல அந்த குடும்பம் சிறப்பானது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய கலை குடும்பத்துக்கு பக்கத்திலேயே குடியிருக்க நேர்ந்தத என் பாக்கியமா சொல்லணும் என்று போல் சொல்லி இருந்தார் அவர். அருகே பாகவதரை அம்மணி அம்மாள் வணங்குவது போல் ஒரு படமும் பிரசுகமாயிருந்தது. மூன்று விஷயங்களிலும் தன்னுடையதில் தான் காரம் சாரம் எல்லாமே அதிகம் என்று அவனுக்கு தோன்றியது. சுகன்யாவின் மீது ஆத்திரம் மூண்டது அவனுக்கு. அம்மணி அம்மாளின் மகள் செக்ஸ் ராணிதான் இப்படி பேட்டி அளித்திருப்பதை சுகன்யாவிடம் சொல்லிவிட்டுதான் செய்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லையே, சொல்லாமலும் செய்திருக்கலாம். அப்படியானால் அவளும் சுகன்யாவும் சேர்ந்து கட்டி கொண்டிருப்பது போல் பிரசுகமாகியிருக்கும் புகைப்படம் எது, எப்போது எடுக்கப்பட்டது என்ற சந்தேகம் கண்ணனுக்கு வந்தது. பாகவதர் பரவாயில்லை, பக்கத்து வீட்டுக்காரரோடு எனக்கு சுமூகமான உறவில்லை, ஆகவே அவரை பற்றி நான் சொல்ல விரும்பவில்லை என்று தப்பித்துக் கொண்டார். ஆனால் இந்த அம்மணி அம்மாளின் பெண் நந்தினிதான் கொஞ்சம் நம்மை பற்றி தாறுமாறாக சொல்லியிருக்கிறாள். செக்ஸ் ராணி அடங்கா பிடாரி என்பதை நிரூபித்து விட்டாள். நான் கோபக்காரனாம் கேள்விப்பட்டிருக்கிறாளாம், கொடுமைக்காரன் என்று தெரிந்து கொண்டாளாம். சீனிங்காம் வரட்டும், இவளை எப்படி பேசுவதற்கு துணிய இந்த சுகன்யாவை மடக்க வேண்டும். இந்த கோளாறான குடும்பத்தோடு ரகசியமாக எனக்கு தெரியாமல் சுகன்யா பழக போகத்தானே இவ்வளவும் வந்து தொழுகிறது. சுகன்யாவுக்கு உடனே நல்ல பாடம் புகட்டியாக வேண்டும் என்று மனதிற்குள் தன் மனைவியை கருவிக்கொண்டான் கண்ணன். அம்மணி அம்மாவையும் பாகவதரையும் பற்றி தான் பத்திரிகை பேட்டியில் கொடுத்த தகவலை எவ்வளவு தூரம் அவர்களை கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தன்னை கேவலப்படுத்தவில்லை பாகவதரும் நந்தினியும் என்று கண்ணன் நினைத்து ஆறுதல் அடைந்து கொண்டான். வீணாக எதையெதையோ கற்பனை செய்து கொண்டு தான் தான் அவர்களை பற்றி
பற்றி இத்தனை கேவலமாக சொல்லியிருக்க வேண்டாமோ என்று கூட இப்போது நினைத்து அவன் கழிவிறக்கம் கொண்டான். பாகவதரோ அம்மணி அம்மாளோ அந்த மலையாள பத்திரிகையை படித்தது பற்றி எதுவுமே காட்டிக்கொள்ளவில்லை. அன்றே தன் மனைவியிடம் அந்த மலையாள பத்திரிகையை பிரசுகமான புகைப்படத்தை காட்டி கூப்பாடு போட்டான் கண்ணன். இது என்ன கூத்து என்றான். எனக்கு எதுவும் தெரியாதுங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி இப்படி இரண்டு வீட்டுக்கும் சண்டைகள்லாம் வர்றதுக்கு முன்னாலேயே மாலாபாலா சிங்கப்பூர்ல இருந்து வாங்கிட்டு வந்த புது கேமரால என்னையும் நந்தினியையும் பிடிச்ச படம் தான் இது. இது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. இது அவங்க வீட்டுல இருந்துதான் இந்த பேப்பர்காரன் வாங்கிட்டு போயிருக்கணும். சத்தியமா எனக்கு வேற எதுவுமே தெரியாதுங்க. இந்த பத்திரிகையில வந்திருக்கிற பேட்டிய பற்றி? என்ன பேட்டி? யாரோட பேட்டி? அதான் உன்னோட ஃப்ரெண்டு நந்தினியோட பேட்டி. அவ பேட்டி கொடுத்திருக்காளா? என்ன என்னன்னு கொடுத்திருக்கா? நீ ரொம்ப தங்கமானவளா, உன் பொண்ணு கலா ரொம்ப ஸ்வீட் கேர்ளா, நான் தான் கோபக்காரனா கொடுமக்காரனா சீனிங்கா அப்படின்னு யார் சொன்னாங்க? வேறு யாரு? எல்லாம் உன் சிநேகிதி நந்தினி தான். அடப்பாவமே, ஏன் அப்படி சொன்னா? சொல்லியிருக்காளே, எல்லாம் நீ எனக்கு தெரியாம அவளோட அந்த குடும்பத்தோட பழகுறதால வந்த வின. அங்க போய் வீடியோ பாக்குற அந்த நந்தினி மாதிரி ஒரு மட்டமான அறநிர்வாணமாக ஆபாசமான நடிகை தன்னோட முதல் ரசிகைன்னு உன்ன சொல்லி பீத்திக்கிறா. கௌரவமான குடும்ப பொண்ணுனா நீ அவளை இப்படி சொல்லி விட்டு இருக்கலாமா? அதனாலயே உன் பேரு, என் பேரு, நம்ம குடும்பத்தோட பேரு எல்லாம் சீரழிகிறதுதான் மிச்சம். நான் ஒரு தப்பும் பண்ணலங்க. அவ பாட்டுக்கு என்ன கேட்காம ஒரு பத்திரிகையில இப்படி பேட்டி கொடுத்தா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? பேட்டிகளை என்ன பத்தியும் என் கணவர் பற்றியும் அந்த நந்தினி சொன்னதெல்லாம் பொய்னு இங்கிலீஷ்ல நான் சொல்ற மாதிரி எழுதி அந்த பத்திரிகைக்கு ஒரு மறுப்பு உடனே எழுதி போடுவியா? நீங்க என்ன சொல்றீங்களோ அது அப்படியே செய்றேங்க. எனக்கு ஒரு பாவமும் தெரியாது. கண்ணன் சுகன்யாவை மிரட்டி இருந்தானே ஒழிய அந்த கடிதத்தை மலையாள பத்திரிகைக்கு எழுதி அனுப்பும்படி மீண்டும் அவளை வற்புறுத்தி கேட்கவே இல்லை. நந்தினி விஷயத்தை மட்டும்தான் அவன் சுகன்யாவிடம் விசாரித்தான். தன் பேட்டியையும் பாகவதர் பேட்டியையும் அதே பத்திரிகையில் வந்திருப்பதை பற்றி அவளிடம் மூச்சை விடவில்லை. அவன் அலுவலகம் சென்ற பின் பாகவதரும் அம்மணி அம்மாளும் சுகன்யாவிடம் வந்து கண்ணனின் அந்த பேட்டியை பற்றி கூறி வருத்தப்பட்டார்கள். உன் புருஷன் இப்படி பண்ணி இருக்க வேண்டாமா? நான் உன் புருஷனை பத்தி எதுவுமே சொல்லாம கௌரவமா விட்டுட்டேன். நந்தினி ஏதோ கோபக்காரர் அது இதுன்னு கண்ணனை பத்தி சொல்லி வருத்தப்பட்டிருக்கா. ஆனா உன் புருஷன் எங்களை பத்தி எழுதி இருக்கிறத அம்மனிய படிச்சு காட்ட சொல்றேன் கேளு. இது உனக்கே நியாயமா இருந்தா எங்களுக்கு சரிதான். அம்மணி அம்மாள் அதை படித்து காட்டி விவரித்த போது சுகன்யாவுக்கு அதை கேட்கவே கூச்சமாக இருந்தது. குடும்ப கௌரவம் அது இது என்றெல்லாம் பேசுகிற தன் புருஷனா அடுத்தவர்களை பற்றி இத்தனை கொச்சையாகவும் பச்சை பச்சையாகவும் சொல்லியிருக்கிறான் என்று எண்ணிய போது அவளுக்கு அருவறுப்பாக இருந்தது. அப்போது பாகவதரே மேலும் சொன்னார், மலையாளத்தோட போகாம இது தமிழ் சினிமா பத்திரிகையிலயும் வந்திருக்குமா? நாங்க அம்மணி அம்மாவுக்கு மிகவும் வேண்டிய ஒரு பெரிய வக்கீல்கிட்ட கலந்து பேசினோம். அந்த பேட்டிக்கு ரொம்ப தந்திரமான வார்த்தைகளை பயன்படுத்தி கொடுத்திருக்கிறதால நீங்க விரும்புனீங்கன்னா இந்த பேட்டி கொடுத்தவர் மேலும் பிரசித்த பத்திரிகைகள் மீது நாம மான நஷ்ட வழக்கு போட்டு அதுல நான் ஜெயிச்சு தரேன். சுப்ரீம் கோர்ட் வர போனாலும் பரவாயில்ல, நான் ஜெயிச்சு தரேன் அப்படின்னு சொல்றாரு. நானும் அம்மணியும் தான் உன்னை பத்தி நினைச்சோம். வீணா உன்னை சிரமப்படுத்த கூடாதுன்னு நாங்க அதை செய்யல. முரடனான உன் புருஷன் பண்ண தப்புக்காக உன்னை போல ஒரு நல்ல சுமங்களை சிரமப்படக்கூடாதுமா? உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் எனக்கு அம்மா அப்பா மாதிரி. கெட்ட சபகாசத்தாலதான் இவர் இப்படி ஆகிட்டாரு. சுபாவத்தால இவர் கெட்டவர் இல்ல. சீக்கிரம் கடவுள் இவருக்கு நல்ல புத்தி கொடுக்கணும் என்று அவர்கள் முன் கண் கலங்கி கை கூப்பினாள் சுகன்யா. பாகவதர் அம்மணி அம்மாள் இருவருமே அவளுடைய நல்ல உள்ளத்திற்கு ஒரு குறையும் வராது என்று சொல்லி அவளை மனப்பூர்வமாக ஆசீர்வதித்து விட்டு சென்றனர். இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது. இந்த கதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நந்தினி பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.